இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் நாம் எப்பொழுதுமே விழிப்பாக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. விழிப்பாக இருப்பதென்று தூங்காமல் கண்ணு முழிச்சிட்டே இருக்கிறதில்ல, மனது குழப்பமான நிலையிலும் நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். மனம் சரியாக தெளிவாக இல்லை என்றாலும் நாம் தூக்கத்தில் இருப்பதாகத்தான் அர்த்தம். எனவே நாம் ஒருவரோடு பேசும்போது கூட நாம் விழிப்பாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிதான் ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தாங்களாம். அந்த பொண்ணு கேட்டுச்சு அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா உனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தலையில் வெள்ளை முடி தெம்பிடுதுமா அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மகள் அந்த தாயை பார்த்து சொன்னாங்களாம், உங்களுடைய தலையில் வந்து கொஞ்சம் வெள்ளை முடி இருக்குமா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், அந்த சமயத்தில் அந்த அம்மா கொஞ்சம் விழிப்பாக இந்த கேள்வியை பயன்படுத்தி நம்ம பிள்ளைக்கு ஒரு பாடம் சொல்லி தருவோம் சொல்லிட்டு, நீ எப்பப்பெல்லாம் கொட்டம் பண்ணுறியோ அப்பப்பெல்லாம் ஒரு முடி வெள்ளையாயிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த பொண்ணு அதை விட விழிப்பாக இருந்ததுன்னா சொன்னான், இதனால்தான் நம்ம பாட்டி தலை முழுக்க வெள்ளையாக இருக்குதுன்னு இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். அன்புக்குரியவர்களே, பேசுவதில் கூட நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் நம்மை விழிப்பாக இழுக்கத்தான் அழைக்கின்றன. அன்புக்குரியவர்களே, ஏன் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். அதன் பின்னணியை போய் பார்த்தோம் என்றால், யூதர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய மக்கள், மெசியா வருவார் என்று வாக்குறுதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் தயாரிப்போடு இருந்தார்களா, விழிப்போடு இருந்தார்களா என்றால் இல்லை. இயேசு வந்துவிட்டார், அப்பொழுது அவர்கள் அவரை ஏளனம் செய்கிறார்கள், அவர் மீது குற்றம் சுமர்த்துகிறார்கள், அவரிடம் குற்றம் காண்கிறார்கள். அப்பொழுது அவருடைய நிலை எத்தகைய பரிதாபத்திற்குரிய நிலை என்று பாருங்கள். எந்த மெசியாவுக்காக அவர்கள் காத்திருந்தார்களோ அவருடைய வருகைக்கு தயார் செய்யவில்லை. அவர் வந்த பொழுது அவருடைய மீட்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்விலும் நாம் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்வை நாளை பார்த்துக்கொள்ளலாம் என்று நம்முடைய விசுவாச வாழ்வை சரியாக வாழவில்லை என்றால், நமக்கு மரணம் என்று வருகின்ற பொழுது நமக்கும் அந்த அதிர்ச்சி காத்திருக்கும். அப்பொழுது நாம் எதுவுமே செய்ய முடியாது. அந்த யூதருக்கு ஏற்பட்ட அந்த மோசமான முடிவு நமக்கு ஏற்படக்கூடாது என்றால் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஏன் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று பார்த்தால், வாழ்வில் சில விஷயங்கள் எல்லாம் கடைசி நேரத்தில் செய்ய முடியாது. நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு நான் படிச்சுனா எப்படி பாஸ் பண்ண முடியும், வாய்ப்பே இல்லை இல்லையா. அப்போ வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் கடைசி நிமிடத்தில் நாம் செய்யவே முடியாது. இறைவனோடு இருக்கும் உறவை சரி செய்வதும் அந்த இறை உறவில் வாழ்வதற்கும் அது போல கடைசி நிமிடத்தில் செய்ய முடியாது. நான் நாளைக்கு சாக போகிறேன், கடவுளே நான் உங்களோட உறவோடு இருக்க ஆசைப்படுறேன்னா என்ன பிரயோஜனம்? வாழ்வு முழுவதும் நான் இறைவனுக்காக வாழவில்லை என்றால் இறக்கும் பொழுதும் நான் எப்படி இறைவனுக்காக இருக்க முடியும்? என்னுடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கும்? எனவே அன்புக்குரியவர்களே, இறைவனுக்காக வாழ்வதிலும் நம்முடைய நம்பிக்கை வாழ்வை வாழ்வதிலுமே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அதை விழிப்பாக இருந்து வாழ வேண்டும். கடைசி காலத்திலோ அல்லது மரணத்தின் தருவாயிலோ நாம் வாழ முடியாது. எனவே அதற்காகவாவது நாம் விழிப்பாக இருந்து நாம் நம்முடைய விசுவாச வாழ்வை கண்டு சரியான விதத்தில் வாழ வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, ஒரு சில விஷயங்களை நம்ம கடன் வாங்கவே முடியாது. இவர் ரொம்ப விசுவாச வாழ்க்கை வாழ்வாரு, உங்கள் விசுவாசம் எனக்கு கடன் கொடுங்கன்னு வாங்கிக்க முடியுமா? முடியாது. இவர் நல்ல கிறிஸ்துவராக இருக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்கன்னு வாங்கிக்க முடியுமா? முடியாது. நான் தான் என் விசுவாசத்தை வாழ வேண்டும். நான் தான் ஒரு நல்ல கடவுளின் பிள்ளையாக வாழ வேண்டும். நான் தான் ஒரு முயற்சி, அதை விடுங்க, ஒரு சில நல்ல பழக்கங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றாலும், எனக்காக நீ காலையிலே எழுந்திருன்னு சொல்ல முடியுமா? நான் காலையிலே எழுந்திருக்க வேண்டும் அந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நான் தான் எழுந்திருக்க வேண்டும். எனவே சில விஷயங்களை வாழ்வில் நாம் கடன் பெறவே முடியாது. நம்முடைய இறை மனித உறவும் அப்படித்தான், கடவுளோடு நாம் கொண்டிருக்கிற உறவும் அப்படித்தான். நான் தான் கோவிலுக்கு வர வேண்டும். என் ஆன்மா நிறைங்கிற நேரங்களில் நாம் பீடச்சிறுவர்களுக்கு குருவானவர்கள் சொல்வார்கள், நீ விளையாடிட்டு இருக்க எங்கெங்க, உன்னோட ஆன்மாவுக்காக நீந்தான் பூசையில் பங்கெடுக்கணும் என்று பீடச்சிறுவர்களுக்கு சொல்வார்கள். எனவே என்னுடைய ஆன்மாவுக்காக நான் தான் ஆலயத்திற்கு வர வேண்டும். நான் தான் இறைவார்த்தை சொல்லுகின்ற பாடத்தை வாழ்வாக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த காரணங்களுக்காக நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். நாம் நிறைய நேரங்களில் ஏன் குழப்பம் அடைகிறோம் என்று பார்த்தால், இன்றைய முதல் வாசகத்தில் வருவதைப் போல தெசலோனிக்கர்களுக்கும் இப்படி குழப்பம் இருந்தது. ஏனென்றால் இயேசு வந்து விடுவார், அவருடைய இரண்டாம் வருகை உடனடியாக நிகழும் என்று திருத்தூதர் பவுல் போதித்து கொண்டிருந்தார். ஆனால் இயேசுவின் வருகையில் தாமதம் ஏற்படுகிறது. அப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வருகிறது. ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள், இறைவன் வரப்போகிறார், நாங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டோன்னு ஒரு சில பேர் சோம்பேறியாக இருக்கிறார்கள். ஒரு சில பேர் தங்களுடைய இஷ்டம் போல வாழ்கிறார்கள்.
எனவே அவர்கள் இந்த குழப்பத்தில் இருக்கின்ற பொழுதுதான் திருத்துதர் பவுல், இந்த நேரத்தில் கடவுள் வருவது இரண்டாம் வருகை வருகிறது இல்லை என்று நீங்கள் குழம்பி போகாமல் உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் தேற்றி நீங்கள் நல்ல உங்களுடைய இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையில் அவர் நமக்கு தருகின்ற புதிய நிலை வாழ்வை கொண்ட நம்பிக்கையில் நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்விலும் நிறைய நேரங்களில் நம்முடைய விசுவாச வாழ்வை வாழ்வதற்கு நிறைய நிறைய குழப்பங்கள், நிறைய இருள்கள் நமக்கும் இருக்குது இல்லைங்களா. அரசியல் நிலை, வாழ்க்கையில் அரசியல் நிலை ஒரு நமக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. சமூக ஊடகங்களில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், அது நம் மனசு உறுத்துது. கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டமெல்லாம் இருக்குது. எனவே நம் விசுவாச வாழ்வுக்கு பல வகையான கவனச்சிதறல்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, விசுவாசம் என்பது என்ன? திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறாரு, விசுவாசம் என்பது ஒரு பெரிய வெளிச்சம், எல்லாமே வெளிச்சமாகிறது கிடையாது. ஒரு விளக்கு, அந்த விளக்கு நம்ம நடந்து போகிறதுக்கு மட்டும்தான் வெளிச்சம் காட்டும், எல்லாமே வெளிச்சமாயிடாது. எனவே விசுவாசம் என் அந்த விளக்கை ஏந்தி கொண்டு அதை காட்டும் வெளிச்சத்தில் நம் வாழ்வை நடத்த வேண்டும். அதுதான் நம்பிக்கை வாழ்வு. அப்படியே நான் கிறிஸ்தவனான ஒன்று எல்லாமே சரியாயிடாது, என் நிலை அப்படித்தான் இருக்கும். ஆனால் இந்த நம்பிக்கை என்னும் அந்த ஒளி, அந்த விளக்கு எனக்கு காட்டுகின்ற பாதையில் நான் இதை செய்ய வேண்டும், இது என் விசுவாசிக்கு ஏற்றது, என் ஆண்டவருக்கு இதை ஏற்ற வாழ்வு என்று நாம் ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுத்து விழிப்புடன் வாழ்ந்து காட்ட வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே இன்றைய இறைவார்த்தை வழிபாடு இதை நாம் காட்டுகிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் என்னும் விளக்கை ஏந்தி கொண்டு விழிப்போடு நாம் நம்முடைய வாழ்வை வாழ வேண்டும். அப்பொழுது நாம் இறைவனை சந்திப்பதற்கு தயாராக இருப்போம். இந்த யூதருக்கு ஏற்பட்ட பரிதாபமான முடிவு நமக்கு ஏற்படாது. இந்த ஐந்து முன்மதியுள்ள கண்ணீரை போல நாமும் மகிழ்ச்சியோடு மனமகனோடு சேர்ந்து நிலை வாழ்வில் நுழைவோம் என்பதில் ஐயமே இல்லை. எனவே அத்தகைய விழிப்போடு வாழ்வதற்கான ஞானத்தையும் ஆற்றலையும் கேட்டு இந்த திருப்பலிலே ஜெபிப்போம். தொடர்ந்து இறைவனுடைய சாட்சிகளாக வாழ்வோம்.